கிருபையே, கிருபையே... மாறாத நல்ல கிருபையே... உங்கள் கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கேபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையுள்ள வார்த்தை நேர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பார்ப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிறைய பேர் கடிதம் எழுதுறீங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை அதில் எழுதி அனுப்புறீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களையும் எங்களுக்கு புஸ்தங்களை அனுப்புங்க பைபிள் பாடங்கள் அனுப்புங்க பத்திரிகைகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அனுப்புங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவன் தாமே இந்த விசுவாச வர்த்தனையிலே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசம் வெற்றியை தரும் என்பதை குறித்த ஒரு செய்தியை கேட்க இருக்கிறோம் வேத புஸ்தகம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஒரு ஜெயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது ஆகினால் இதை பற்றிய ஒரு அருமையான செய்தியை நம்முடைய விசுவாசம் வெற்றியை தரும் அந்த அளவுக்கு அதற்கு வல்லமை இருக்கிறது என்பதை பற்றி ஒரு அருமையான செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம் கவனமாக கேட்போம் செய்தி உங்களுக்காக ஒரு கேள்வியும் காத்திருக்கிறது இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிசத்தின் டைரக்டருமான பிலமோன் ராஜா அவர்கள் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் திரு அரசடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று மாணவர்களே ஆண்டவராக உங்களை வாழ்த்தி இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே யோவான் நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் ஜெயத்தை கொடுக்குமாம் அப்படி என்றால் நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது நான் தான் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறேனே கடவுள் மேலே விசுவாசம் வைக்கிறேனே அப்படி ஆனால் ஏன் நான் வெற்றி பெறவில்லை அல்லது என்னுடைய விசுவாசம் ஏன் எனக்கு ஜெயத்தை கொடுக்கவில்லை என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறது அப்போ வேத வசனம் விசுவாசம் ஜெயத்தை தரும் என்று சொன்னால் அது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆனால் நடைமுறை நிலை என்ன வெற்றி பெறவில்லை நாம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ரெண்டு கேள்வி கேட்கணும் சொன்னவருடைய பகுதி ஒன்று அதை பயன்படுத்துகிறவருடைய பகுதி ஒன்று ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து உற்பத்தியாகி வருகிறது மிகவும் சிறந்தது என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அதை நாம் வாங்கி பயன்படுத்தி அது சரியல்லாமல் போய்விட்டதே என்றால் ஒன்று அதை தயாரித்தவர்களுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும் உற்பத்தி பிரச்சனை இருக்கும் அல்லது பயன்படுத்துகிற நாம் அவர்கள் சொன்ன முறைமையின்படி பயன்படுத்தாமல் போனதுனால அந்த பொருளை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் இங்கே இந்த வார்த்தையை சொன்னது இயேசு கிறிஸ்து இதனுடைய விளைவை எதிர்பார்க்கிறவர்கள் நாம் அப்ப விளைவை எதிர்பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில் சரியான விளைவு நடைபெறவில்லை என்றால் இதை சொன்னவர் யார் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யாகி போனதில்லை அப்படின்னா நாம இன்னும் விசுவாசத்தை சரியாக புரிந்து கொள்ளாததினாலே விசுவாசத்தினாலே வருகிற ஜெயத்தை நாம் அடையவில்லை என்பதை நம்முடைய பகுதியை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம் பெரியமானவர்களே ஏன்னா எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாத விகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அப்ப அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன இருக்கிறது இன்னைக்கு கடவுள் பக்தி என்று சொல்லுகின்ற மத வட்டாரத்திலே நம்பிக்கை விசுவாசம் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிற பேசப்படுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது அப்படின்னா எது விசுவாசம் எது விசுவாசம் அல்ல அப்படின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நானா உன்னை விசுவாசம் நினைச்சுக்கிட்டு நானா ஒன்று நடக்கும்னு முடிவு எடுத்துட்டு நானா அது இப்படித்தான் செய்த முடிவின்படி அது நடைபெறாமல் போகும் பொழுது நானாக என்னுடைய நம்பிக்கையை கடவுளோட பிணைத்து கொண்டு கடவுள் நான் எதிர்பார்த்ததை அவரை நம்பியிருந்ததை எனக்கு செய்யவில்லை என்று அவரை குறை சொல்வேனே என்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல இதை சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கின்றோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அது எவ்வளவு தூரம் சரியா இருக்குன்னு தெரியல இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன் ஒருவர் முத முத ரேடியா வாங்கிட்டு போனாராம் எனக்கு ஃபிலிப்ஸ் கம்பெனி ரேடியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாராம் வீட்டில் போய் அதை ஆன் பண்ணாராம் ஆல் இண்டியா ரேடியா செய்திகள் வாசிப்பது அப்படின்ன உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் ரேடியாவை எடுத்துட்டு வேகமாக கடைக்கு போய் நான் உன்னை ஃபிலிப்ஸ் கம்பெனி தானே கேட்டேன் ஆனால் ஆல் இண்டியா ரேடியான்னு சொல்லுதே நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு தேவ ஜனமே கடவுளுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு கொண்டு அதை தான் விசுவாசம் கம்பெனி பிலிப்ஸ் கம்பெனிங்க அதுக்குள்ள ஆல் இண்டியா நிகழ்ச்சி வருகிறது என்ற அறிவு அவனுக்கு இல்லாமல் அதை அவன் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றான் ஒருவேளை நாமும் வேதாகமத்து விசுவாசத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை அறியாமலே நாம் ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்று சில வசனங்களின் மூலமாக இந்த வேளையிலே நாம் கேள்வியை எழுப்புவோம் முதலாவது தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் விசுவாசம் உலகத்துல ஒரு காரியம் எனக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்கும் நாம நம்புறதுக்கு பெயர் அல்ல விசுவாசம் கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவருடைய வார்த்தைகளின் மீதும் அவருடைய வல்லமையின் மீதும் நாம் கொள்கின்றதற்கு பெயர் தான் விசுவாசம் பெரியமானவர்களே தேவனை அறியாமல் வேதாகம விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க முடியாது அறியாமை என்பது விசுவாசத்திற்கு எதிரானதும் எதிரமறையானதுமாய் இருக்கிறது ஆப்போசிட் அண்ட் நெகட்டிவ் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அறிவினுடைய விளைவுதான் நம்முடைய விசுவாசம் அதாவது அறிந்து கொண்டு நாம் அதை நம்புவதற்கு பெயர் விசுவாசம் கண்மூடித்தனமாக நம்புவதற்கு விசுவாசம் என்று வேதம் அடையாளம் காட்டவில்லை ஏன்னா பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதை கவனமாக கேட்போம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேட்க வேண்டுமா கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்ப கடவுளுடைய வார்த்தையை அதிகமாய் அறிய 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 அதன் மீது நம்பிக்கை பெருக பெருக அதற்கு பெயர் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் மீது விசுவாசம் இல்லாமல் உண்மையான வெற்றிகரமான வாழ்க்கை என்பது முடியாத காரியம் டு யூ நீட் ஆர் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் அப்படின்னா கடவுள் மேல நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கை விசுவாசம் என்பது உண்மையான வெற்றிகரமான வாழ்க்கையை அது உண்டாக்கி கொடுக்கும் அதை முயற்சி செய்து பார்க்க வேண்டாம் நீ கடவுளா சரி நான் நம்பி பார்க்கிறேன் அப்படின்லாம் அவரை பரிட்சை வைக்கக்கூடாது அவர் கடவுள்தான் என்று நம்பி அவரிடத்திலே கேட்பதற்கு பெயர் தான் விசுவாசம் அடுத்தபடியாக பிரியமானவர்களே மனோரீதியாக ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம் முதல்ல அறிவில் அறிகிறோம் ரெண்டாவது மனதிலே அதை அங்கீகரிக்கின்றோம் ஏற்றுக்கொள்கிறோம் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது இறை வாக்கு வேத வசனம் சொல்லுகிறது திருமறை சொல்லுகிறது அதை படிக்கிறோம் அதை படித்ததை நம்முடைய அறிவு சொல்லுகிறது ஏனென்றால் அவர் மூலமா எல்லாம் படைக்கப்பட்டது அவ்வளவு சக்தி உள்ளவர் கடவுள் என்று சொல்லுகிறது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர் தான் படைச்சாரா நான் செக் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னா அதற்கு பெயர் விசுவாசம் அல்ல இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் விசுவாசம் என்பது தேவனை தேவனாக நம்ப வைக்கும் அவரை எல்லாவற்றையும் விட உயர்ந்தவராக நம்மை நம்ப வைக்கும் ஏனென்றால் அவரை பற்றி அவர் வார்த்தைகளினாலே அறிந்து கொண்டு நாம் விசுவாசிக்கின்றோம் ஆதி ஆகமோ ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்திலே ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சர்வ சஞ்சாரத்தை இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் அவர் ஜீவன் கொடுத்தவர் அவர் ரட்சிப்பை தருகிறவர் என்பதை இது ஒத்துக்கொள்ளுகிறது நம்மை ஒத்துக்கொள்ள வைக்க அது ஆதாரம் காட்டுகிறது அதை அறிந்து கொண்டு அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் நன்றாய் கவனித்தீர்களா ஆதாரத்தை அறிந்து கொண்டு அது கடவுளுடைய வார்த்தையாய் இருப்பதின் நிமித்தமாக அதை நாம் நம்புகிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்ப நிறைய பேரு கடவுளை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்தான் எல்லாவற்றை விட மேலானவர் சர்வ அதிகாரம் படைத்தவர் என்று ஏற்றுக்கொள்ள தவறுகிறார்கள் விடுகிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள் அப்ப இந்த காரியம் செய்தால் அவர் மீது நாம் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் மனதளவில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறிவுபூர்வமாக அறிந்து கொண்ட நாம் அதை மனதளவிலே ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் விசுவாசம் அடுத்தபடியாக மூன்றாவது குறிப்பாக பிரியமானவர்களே கடவுள் ஒருவர் உண்டென்று அறிந்தோம் அவர் மீது மனதளவிலே நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் விசுவாசம் கொள்கின்றோம் அந்த கடவுள் சொன்ன அந்த தேவன் சொன்ன அவருடைய வாக்கு தத்தங்களின் மீது மீது நம்பிக்கை வைப்பதுதான் விசுவாசம் பிரியமானவர்களே கடவுளுடைய வார்த்தையை சில நேரத்தில் நாம் அறிந்திருக்கிறோம் அதை நம்புவதில்லை இதை நாம் புரிந்து வேண்டும் உதட்ட அவர் மீது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உள்ள தளவிலே வேறொன்றை நோக்குவது சரியானதாய் இருக்காது ஆனபடியினாலே மத்திய பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கின்றது மனதிலே நாம நம்புவதை இருதயத்திலே நம்முடைய நம்பிக்கையை அதை விசுவாசமாக நாம் மாற்ற வேண்டும் ஒண்ணுமில்லாததை நம்ப சொல்லல ஆதாரத்தோட அவர் நம்பும்படியாக சொல்லுகின்றார் நோவாவின் ரட்சிப்பு ஆபிரகாமின் விசுவாசம் இஸ்ரவேலின் விடுதலை எலியா காகங்களை கொண்டு போஷிக்கப்பட்டது கலிலேய கடலினுடைய புயலானது அமர்த்தப்பட்டது இது எல்லாம் ஆதாரபூர்வமாக வேதத்தில் இருக்கிறது அதை படித்து அதை நாம் விசுவாசித்து அதை செய்தவரை நாம் இதயபூர்வமாய் நம்புவதற்கு பெயர்தான் விசுவாசம் பிரியமானவர்களே ஆஹ் பைபிள்ல இருக்குதுப்பா அதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்ற சிந்தனை வந்தாலே முடிந்து போய்விட்டது விசுவாசம் என்பது நம்முடைய தினசரி தினசரி வாழ்க்கையில லிவிங் அவரை நம்புவது இந்த விசுவாசம் என்பது கீழ்படியத்தக்கதாக அதாவது கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறோம்ல அதை நம்புறோம்ல அது சொன்னபடி கீழ்படியத்தக்கதாக விசுவாசம் வழி நடத்தும் பைபிள் சொன்னபடி எல்லாம் நடக்க முடியாது அதுல பொய் பேசாதன்னு சொல்லி இருக்கு இன்னைக்கு நான் பொய் பேசுனாதான் வாழ முடியும் அதுல திருடாதேன்னு சொல்லி இருக்கு இன்னைக்கு திருடாதான் பொழைக்க முடியும் அதுல ஏமாத்தாதேன்னு சொல்லி இருக்கு இன்னைக்கு எல்லாரும் ஏமாத்துறாங்க நான் கொஞ்சமாவது ஏமாத்தனாதான் வாழ முடியும்னு அதை நம்புவதும் அதற்கு கீழ்படியாமல் நான் வைத்துக் கொள்வேனே என்றால் கீழ்படிதல் இல்லாத வேதாகமத்து அறிவு என்பது அது விசுவாசமாக மாறாது அந்த விசுவாசத்தின் பலனை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் பெரிய மாணவர்களே அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் விசுவாசத்தை பற்றி இன்னும் நிறைய குறிப்புகளை தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே உன்னுடைய வார்த்தைகளை அறிந்து அதை எங்கள் மனதில் நாங்கள் ஏற்று அதை விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையிலே பயிற்சி செய்து கீழ்ப்படிவதுதான் விசுவாசமும் அதன் பலனினாலே எங்கள் வாழ்வு வெற்றியுள்ளதாய் அமையும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் இதை நாங்கள் பயிற்சி செய்ய எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக உங்கள் விசுவாச வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்படிப்பட்ட அநேக செய்திகள் சிடியிலும் அதே போல புஸ்தகங்களும் எங்களிடத்துல இருக்கிறது பைபிள் பாடத்தை நீங்க வீட்டில இருந்தே படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான பாடத்திட்டம் அஞ்சல் முறையில படிக்கக்கூடிய பைபிள் பாடங்கள் எங்கள் இருக்கிறது நீங்கள் கேட்டு எந்த வயதினரும் இதை படிக்கலாம் எங்களிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களை இன்னைக்கு நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து இதோ உங்களுக்கான ஒரு எளிமையான கேள்வி ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி உலகத்தை எது ஜெயிக்கும் மீண்டுமாக கேள்வி கேள்வியை சொல்லுகின்றோம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி உலகத்தை ஜெயிக்கக்கூடியது எது இந்த கேள்விக்கான பதிலை எங்களை நீங்கள் தொலைபேசியில் அழைத்து சொல்லலாம் தபாலிலும் எழுதி அனுப்பலாம் தேவன் தாமே விசுவாச வாழ்வின் வளர்ச்சியில் நாம் வெற்றி பெறத்தக்கதாக நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவாராக வேதாகம கல்லூரியில் படிக்க இயலாதவர்களுக்கு இலவச அஞ்சல் வழி வேத பாடங்கள் எங்களிடம் உண்டு மேலும் வார்த்தை இம்மாத இதழ் படியுங்கள் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மேகசின் அவைலபிள் உங்களின் தெளிவான விலாசத்தை எழுதி அனுப்ப மரவாதீர்கள் எங்கள் முகவரி கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு